நம்ம எல்லாருக்குமே வந்து வெற்றி அடையணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்? நிறைய வழிகள் இருக்குது, எக்கச்சக்கமான படிநிலைகள் இருக்குது. இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு விஷயத்தில் இந்த வெற்றி அப்படிங்கிறத வந்து அடக்கிட முடியாது. அதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதனுடைய தொடக்கம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, என்னுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்தில் இருந்து தான் மற்ற எத்தனை விஷயங்களாகனாலும் எடுத்துக்கோங்க. சக்ஸஸுக்கு வந்து 1000 ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அந்த 1000 ஃபேக்டர்ஸாக இருந்தாலும் சரி, 1000 ஸ்டெப்ஸாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து தொடங்கிறது வந்து முதல் அடியில் தான். பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது முதல் அடிங்கிறது வந்து வெற்றியாக இருந்தால் என்னவாக இருக்கும், எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்கும். ஸோ அப்போது அந்த முதல் அடிங்கிறது தான் வந்து இங்கே அடிப்படையான பேசிக்கான ஒரு விஷயம். அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த பகுதி நெப்போலியன் ஹில்லின் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் டீச்சிங் சீரீஸ். இது வந்து 7வது சாப்டர், டெசிஷன், செல்வ செழிப்பான நிலைமையை அடைவதற்கான 7வது படி. இது 7வது படி அப்படிங்கிறத விட இதுதான் வந்து முதல் படி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஆசைப்பட்டாலும் விருப்பப்பட்டாலும் பேரார்வம் கொண்டாலும் என்னதான் நமக்குள்ளே இருந்தாலும் நாம் வெற்றி அடையிறதுக்கு முடிவெடுத்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த வெற்றியை அடைய முடியும். பொதுவாக வெற்றினா என்ன, நாம் எதை முடிவு பண்ணுறோமோ அந்த நிலையை நாம் அடைஞ்சோம் அப்படின்னா வெற்றி. நான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறேன், அந்த டிசைட் பண்ண விஷயத்த நான் முடிவு பண்ண மாதிரியே நான் ஜெயிச்சிட்டேன், நான் வந்து அதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அதுதான் வெற்றி. ஆனால் அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நபரை பொறுத்த வரைக்கும் வேறுபடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க. ஆனால் அடிப்படை வெற்றி அப்படிங்கிறது நாம் முடிவு செய்கிற இலக்கை நாம் அடைந்தால் அதற்கு பெயர் வெற்றி. அந்த இலக்கு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த டெசிஷன் அப்படிங்கிற இந்த சாப்டரில் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 8 பாயிண்ட்ஸுமே வந்து வெற்றியாளர்கள், வெற்றி அடையாமல் இருக்கிறவங்க, அல்லது வெற்றி அடைய முடியாமல் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த ரெண்டு நபர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் நம்ம இந்த வீடியோ பகுதியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1 விஷயம் என்ன அப்படின்னா, தோல்வி அப்படிங்கிறதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன, ஏன் வந்து நிறைய பேர்னால் வந்து வெற்றி அடைய முடியல அப்படின்னா, முதல் நம்பர் 1 ரீசன் என்ன அப்படின்னா, முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுக்காமல் இருக்கிறது தான் வந்து காரணம். ஏன்னா நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணாதானே அதை அச்சீவ் பண்ணுவேன், அச்சீவ் பண்ணாதானே அதுக்கு பேர் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நான் டிசைடே பண்ணலை அப்படின்னா நான் இங்கே போய் வெற்றி அடையிறது, என்னால் வெற்றி அடைய முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புகிற இன்றைக்கி எக்கச்சக்கமான மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் 1 காரியம், நம்பர் 1 விஷயம் என்ன அப்படின்னா, முடிவெடுக்காமல் இருக்கிறது. ஸோ எதில் எப்படி எப்போது முடிவெடுத்தல் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா, சரி நான் முடிவு எடுத்துட்டேன், ஆனால் நான் அந்த விஷயத்தை செய்யலை, நான் அதை தள்ளி போடுறேன், இன்றைக்கி இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கக்கூடிய முடிவுகளை நான் தள்ளி போட்டு கொண்டே இருக்கும்போது, நான் சரியான தருணத்தில் நான் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் இருக்கும்போது எனக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படித்து முடிக்கலாம், அல்லது இது மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் விதமான நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் வந்து எக்கச்சக்கமாக வந்து இன்றைக்கி கிடைக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம், அதில் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கலாம். ஆனால் அந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனேயே, இல்லை ஒரு புத்தகத்தை படித்து முடித்த உடனேயே, அல்லது ஏதோ ஒரு நபர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணி முடித்த உடனேயே அந்த ஐடியாவை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை சுற்றி எக்கச்சக்கமாக இருக்கும். அது முழுமையாக அந்த ஒரு தருணத்தில் முழுமையாக செய்து முடிக்க முடியாவிட்டாலும், எல்லா விஷயத்தையும் ஒரே நாளில் செய்துவிட முடியாது, அப்படி செய்துவிட முடியாமல் இருந்தாலும் கூட ஒரு முதல் படி எடுத்து வைக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தை எடுக்கலாம். ஒரு 100% அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ் ரேஷியோவில் வந்து 0.1%ங்கிற ஒரு ஆக்ஷனை வந்து எடுத்து வைக்கலாம். ஆனால் நிறைய பேர் அதை எடுத்து வைக்கிறது கிடையாது. ஒரு வீடியோ பார்ப்பாங்க, ஒரு நபர்கிட்ட பேசுவாங்க, ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு டிஸ்கஷன் முடிப்பாங்க, ஒரு புத்தகத்தை படிப்பாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான், அடுத்து இன்னொரு புத்தகம், இன்னொரு வீடியோ, இன்னொரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பை முதல் படியை எடுத்து வைக்கணுமோ அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் இன்னைக்கு எடுத்து வைக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருப்பது தான் வந்து இந்த வெற்றி அடையாமல் இருப்பதற்கான ரெண்டாவது முக்கியமான ஒரு காரணம். ஸோ அப்போ என்ன தான் செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னா, முடிவு பண்ண வேண்டும் 1. ரெண்டாவது, நீங்கள் எதை முடிவெடுத்தீர்களோ அதில் 0.1% நீங்கள் ஆக்ஷனை எடுக்கணும். ஸோ ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல், செயல் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல், உங்களுடைய இலக்கை நோக்கி எப்படி உங்களால் பயணிக்க முடியும்? ஆக்ஷன் தான் உங்களுடைய இலக்குக்கு நேராக உங்களை வழி நடத்துகிற படிகள்.
மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சக்சஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்க்கலாம். வெற்றியாளர்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லலாம். வெற்றியாளர்கள் இருக்கக்கூடிய மனநிலை என்ன அப்படின்னா, அவங்க வந்து வேகமாக முடிவெடுப்பாங்க, குயிக் டெசிஷன்ஸ், டக்குன்னு முடிவெடுத்துடுவாங்க. ரெண்டாவது வந்து, அவங்க எடுத்த முடிவுகளில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். எல்லாருமே வந்து மாற்றத்தை, அவங்க எடுத்த முடிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது அவங்க படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்களை திருத்திக் கொள்வார்கள், அந்த முடிவுகளை வந்து சரி செய்து கொள்வார்களே தவிர அந்த முடிவுகளை வந்து ட்ராப் அவுட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த முடிவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்குவாங்க. அதே ஏன் அதை அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, வெற்றியாளர்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு விஷயம் நல்லா தெரியும், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் எங்கே போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடிய செயலும் அவங்க போய் கொண்டிருக்கிற பாதையும் அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இதனால தான் அவங்க வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வெற்றியாளர்களாக இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் வெற்றியாளர்கள் வேகமாக முடிவெடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வெற்றியாளர்களாக இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க முடிவுகளை மிக மெதுவாக எடுப்பார்கள், ரொம்ப ஸ்லோவாக முடிவு எடுக்கிறது. ரெண்டாவது வந்து, முடிவை எடுக்காமல் இருக்கிறது, நிறைய பேருக்கு முடிவை எடுக்காமல் இருக்கக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடி எடுத்த முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறது, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஜட்டு வரைக்கும் எல்லா பிளானையும் போட்டு ஒவ்வொரு பிளானாக வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறது. இது ஒர்க் அவுட் ஆகலை, அது ஒர்க் அவுட் ஆகலை, அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கொண்டே இருப்பது. ஏன்னா நம்ம ஒரு 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 பயணத்தை நம்ம வந்து துவங்கிட்டோம். நீங்கள் ஒரு ஒரு பாயிண்ட் ஏலிருந்து பாயிண்ட் பி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் காலம் நடந்து வர்றீங்க, ஒரு ரெண்டு நாள் தூரம் நீங்கள் நடந்து வந்துட்டீங்க, திடீர்னு உங்களுடைய டெஸ்டினேஷனை நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்த வந்து மாற்றுறீங்க, அதில் ரெண்டு நாள் நடக்கிறீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு அடுத்து ஒரு பாயிண்ட் சீன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் எந்த இடத்துக்குமே வந்து போக முடியாது, நீங்கள் வந்து வட்டம் எடுத்துக்கொண்டே தான் இருக்க முடியுமே தவிர ஒரு இலக்கை போய் அடைய முடியும், அடைந்து விட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பது தான் அதற்கான முக்கியமான காரணம். நாலாவது பாயிண்ட், நிறைய மக்கள் தோல்வி அடையக்கூடிய மக்கள் அல்லது வெற்றி அடைய முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாமே, அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்களுடைய கருத்துக்கள் அவங்கள ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மற்றவங்க ஒரு ஐடியா சொல்லிட்டாங்களா, மற்றவங்க நெகட்டிவாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டாங்களா, மற்றவங்க இதை வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா, மற்றவங்க இதை பற்றி ஏதாவது தவறாக பேசிவிட்டார்களா, உடனே அந்த கருத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அவங்களுடைய மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்கும், அவங்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். உண்மையாகவே நீங்கள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா, நிறைய நபர்களுடைய சப்தத்தை நீங்கள் கேட்காதபடிக்கு உங்களுடைய காதுகளை நீங்கள் மூடிக்கொள்ள வேண்டும். இதுதான் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய நம்பர் ஒன் விஷயம். எல்லாத்துடைய ஒப்பீனியன்ஸை நம்ம உள்ளுக்குள்ளே போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய காதுகளும் நம்முடைய மைண்டு வந்து பார்த்திங்கன்னா குப்பை தொட்டிக்கு சமம். இந்த உலகத்திலேயே போடுற அத்தனை விஷயத்தையும் எனக்கு வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுக்காமல் வாங்கி வச்சுக்கிற ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா, குப்பை தொட்டி தான். ஏன்னா அது எதையுமே வந்து பிரித்து பார்க்காது. மக்கும் குப்பை, மக்காத குப்பை நானா பிரித்து பார்க்கலாமே தவிர, அத்தனை குப்பைகளையும் வாங்கி உள்ளே வச்சுக்கிற குப்பை தொட்டி மாதிரி நம்முடைய மனம் இருந்துச்சு அப்படின்னா நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதை கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள். நீங்கள் எந்த விதமான தகவல்களை, எந்த விதமான ஒப்பீனியன்ஸ் அதிகமாக உங்களுடைய மனதில், உங்களுடைய காதுகளில் வாங்கிட்டு இருக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையாக உருவெடுத்து கொண்டு இருக்கும். 2020 நீங்கள் அதிகமாக உள்வாங்கி கொண்டிருக்கிற ஒப்பீனியன்ஸ், உள்வாங்கி கொண்டிருக்கிற கருத்துக்கள், உள்வாங்கி கொண்டிருக்கிற தகவல்கள், உள்வாங்கி கொண்டிருக்கிற செய்திகள், இதெல்லாம் வந்து இந்த ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2021 பிரதிபலிக்கும். இப்போ 2020 உங்களுடைய வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து 2019 என்ன நடந்துச்சோ அதனுடைய எச்சம், அதனுடைய விளைவு, அதனுடைய எஃபெக்ட், இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அஞ்சாவது முக்கியமான ஒரு பாயிண்ட், வெற்றியாளர்கள் எல்லாமே சுயமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள். சுயமாக சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்னா இப்போ சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லை அப்படின்னா சுய புத்தி இருக்கணும், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நாமளாக முடிவெடுக்கணும். வெற்றியாளர்கள் எல்லாருமே அவங்களாக முடிவெடுக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த வெற்றி அடைய முடியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாமே, அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது மோஸ்ட்லி அவங்க செய்யக்கூடிய திங்கிங் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து மற்றவங்களுடைய ஐடியாஸாக இருக்கும். நியூஸில் என்ன சொல்கிறாங்க, கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்கு,
பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்கிறான், நம்மளுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, சுற்றி இருக்கிற நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சுயமாக உட்கார்ந்து சிந்திப்பதற்கு பதிலாக மற்றவங்களுடைய யோசனைகளை சிந்தனையாக கடன் வாங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தோல்வியாளர்கள். அதனால தான் அவங்களால வெற்றி அடைய முடியல. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்னா இந்த உலகத்தில் நிறைய அந்த காசிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கிசு கிசோ அல்லது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய எக்கச்சக்கமான தகவல்கள், நியூஸ், இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் பீப்புள் வந்து கன்சியூம் பண்ணுறது, ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் தனக்குள்ளே வந்து வாங்கி உள்வைத்து கொண்டிருக்கிற ஒரு தகவல்கள். இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அவங்க வேறு வேறு ஃபீல்டில் இருப்பாங்க, வேறு வேறு ஏரியாவில் இருப்பாங்க, வேறு வேறு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய தாட் பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து கிளாஸஸ்ன்னு பிரிக்கிறோம் இல்லைங்களா, மிடில் கிளாஸ் அப்படின்னு பிரிக்கிறோம், புவர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ரிச் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கூட்டமாக இருக்கும். ஸோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸுக்கு மேலே ரிச் பீப்புள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மக்களாக இருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமான ஒரு பெரிய ஒரு கூட்டமாக இருக்கும். மக்கள் தொகையில் வந்து முக்காவாசிக்கு பேர் மேலே அந்த மாதிரியான நபர்களாகத்தான் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன், அவங்களுடைய சிந்தனை வந்து அந்த மாதிரி இருக்கும். நிறையா பேர் இந்த உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கலாமே, கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ போயிட்டுருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து நிறையா புதிய தொழில்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு, நிறையா கடைகள் ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. ஓப்பன் பண்ண ஒன்று ரெண்டு நாட்களையே வந்து அதெல்லாம் மூடப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா கடைகளை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாமே ரூல்ஸ் போட்டாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உடனே மக்கள், சுற்றி இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க, கடை ஓப்பன் பண்ண உடனே வந்து முடியாச்சா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு வரக்கூடிய எந்த சேலஞ்சஸ், எந்த ஒரு சவால்களாக இருந்தாலும் சரி, சேலஞ்சஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒன்று நம்மளால் இன்வால்வ் ஆகி அதை மாற்றக்கூடியதாக இருக்கும், இல்லை நம்மளால் மாற்ற முடியாததாக இருக்கும், அல்லது நமக்கு சம்மந்தப்படாத ஒரு இடத்துலேருந்து வரக்கூடியதாக இருக்கும். இந்த சூழ்நிலைகள் எல்லாமே இந்த கேட்டகரியில் நம்ம பிரிக்கலாம். அப்போது இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த ட்ரெண்டிங் என்னது, இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது என்னது, நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. ஒரு தனி மனிதனால் இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது, ஒரு தனி மனிதனால் இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அதனால் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அவ்வளோதான். இதை கொண்டு போயிட்டு ஒரு தனி மனிதனுடைய வெற்றி தோல்வியோடு கம்பேர் பண்ணுறது வந்து அவ்வளோ புத்திசாலித்தனம் எல்லாம் கிடையாது. இதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த காலகட்டத்தில் ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்து இங்கே நடந்திருக்குது, மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்ருக்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதே வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா பேர் வந்து இந்த மார்க்கெட் கிராஷ் வரும், இந்த மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷத்துலேருந்தே ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து இதை வந்து முன்னறிவிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. எக்கச்சக்கமான வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கிராஷுக்கு வந்து நீங்கள் தயாராகணும், எப்படி தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோலாம் நிறையா வந்திருக்கு. ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி நாம் இந்த இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பர்சன்டேஜ் மக்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பர்சன்டேஜ் மக்களை வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 99% ஆஃப் பர்சன்டேஜ் மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி புலம்பிகிட்ருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. ஸோ புறச்சூழல் அப்படிங்கிற ஒன்றோடு உங்களுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணாதீங்க, எப்போவுமே அதை இணைக்காதீங்க. உங்களுடைய வெற்றி உங்களுடைய தோல்வி அப்படிங்கிறது உங்களை சார்ந்தது தான், நீங்கள் தான் அதனுடைய முழு ஓனர் அப்படிங்கிறத முதலில் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். சரி, எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது மூணு முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த மூணு ஐடியாஸுமே வந்து இந்த புத்தகத்தை சார்ந்ததாகத்தான் இருக்குது. நம்பர் 6, முதல் ஐடியா என்ன அப்படின்னா, உங்களுடைய முடிவுகளை நீங்கள் முதலில் எடுக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஐடியாவை முடிவாக மாற்றுங்கள். இதுதான் பண்ண போகிறேன். திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணுங்கள் முதல்ல. ரெண்டாவது, நீங்கள் எதை டிசைட் பண்ணீங்களோ அதற்கான முதல் அடியை எடுத்து வைங்கள். உங்களால் என்ன பண்ண முடியுமோ, இப்போது இந்த வீடியோ எடுத்து முடித்த உடனே என்ன பண்ண முடியும், ஏதாவது பண்ண முடியுமா? நிச்சயமாக 0.1% உங்களால் ஒரு ஆக்ஷனை வந்து எடுத்து வைக்க முடியும். அப்படி எதுவும் இல்லையா, அட்லீஸ்ட் உங்களுடைய டைரி, உங்களுடைய ஏதோ ஒரு பேப்பர், ஏதோ ஒரு நோட் புத்தகம், ஏதோ ஒன்று எடுத்து எழுதுங்க, நான் இதை முடிவாக தீர்மானித்து இருக்கிறேன்,
நான் இதை இதை வந்து இலக்காக தீர்மானித்திருக்கேன், இதை வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் எழுதுங்க. எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா எழுதுங்க. நம்பர் டூ, லிசன் டு மாஸ்டர் மைண்ட் குரூப். உங்களுக்கு நீங்கள் அதிகமான நபர்களை வந்து கேட்கணும் அப்படின்னா மாஸ்டர் மைண்ட் குரூப்பை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காதீங்க. ஸோ மாஸ்டர் மைண்ட் குரூப்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மாஸ்டர் மைண்ட் குரூப்னா என்னங்கிறது ஒரு சின்ன ஒரு அறிமுகம் உங்களுக்கு வேணும். அப்போ தான் இந்த பாயிண்ட் என்னங்க உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மாஸ்டர் மைண்ட் குரூப் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள், அது வந்து ரெண்டு பேராக இருக்கலாம், மூணு பேராக இருக்கலாம், பத்து பேராக இருக்கலாம், இருபது பேராக இருக்கலாம். ஸோ அந்த நபர்கள் எல்லாருமே வந்து ஒரே ஒரு நோக்கத்தை முன் வச்சு ஒன்றா இணைஞ்ச ஒரு கிளப்பு மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் அல்லது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட்டம், நண்பர்கள் வட்டாரம் கிடையாது. இது வந்து ஒரு பர்பஸுக்காக கூடியிருக்கிற மக்கள். நான் வந்து வெற்றி அடையணும், பிஸ்னஸ் பண்ணணும், அல்லது புது ஐடியாஸை வந்து உருவாக்கணும், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பத்து பேர் கூடுறாங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்குள்ளேயும் ஒரே நோக்கத்தை வச்ச ஒரு நபர்களாக ஒரு பத்து பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மாஸ்டர் மைண்ட் குரூப். ஸோ அந்த குரூப் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் சொல்லக்கூடிய ஐடியாஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். மற்ற மோஸ்ட்லி நிறைய ஐடியாஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. சரி, இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப் அப்படிங்கிறத வந்து ஒரு தற்காலிகமாகவோ அல்லது ப்ராக்டிக்கலாக நம்ம ஊருக்கு சாத்தியப்படுற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால் எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில் அல்லது வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டோ அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையும் தகுதியும் உடைய மனப்பக்குவம் உடைய நபர்கள் யாரோ அவங்கள ஒரு ஒரு குரூப் ஆஃப் நண்பர் வட்டாரமாக நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஒரு சின்ன ஒரு கிளப்பாக உருவாக்கி கொள்ளலாம் அல்லது ஒரு சின்ன ஒரு மீட்டிங்காக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே எதை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னா, நாம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வெற்றி அடையணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மையமாக கொண்டதாக இருக்கலாம். சரி, இதை வந்து ஃபிசிக்கலாக பண்ண முடியல அப்படின்னா இன்றைக்கி நமக்கு நிறைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம குரூப் உருவாக்கலாம், ஃபேஸ்புக்கில் உருவாக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து உருவாக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உருவாக்கி நம்ம நம்முடைய ஐடியாஸையோ அல்லது தகவல்களையோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு குரூப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த குரூப்பில் அந்த மக்களுடைய ஐடியாஸை வந்து ஜஸ்ட் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டாவது கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய காதுகளையும் உங்களுடைய கண்களையும் திறந்திருக்க வேண்டும், உங்களுடைய வாயை நீங்கள் மூடியிருக்க வேண்டும். என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பிளான்ஸை, உங்களுடைய திட்டங்களை எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கிட்டையும் மைக் செட்டு போட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதையெல்லாம் வந்து அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் அதை பண்ண போகிறேன், நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. ஏன் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது? திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும், செய்வதற்கு முன்பதாக நீங்கள் அதை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதே கருத்து தான் இங்கேயும். உங்களுடைய பிளான்ஸை வந்து நீங்கள் வெளிவிட்டீங்க அப்படின்னா, ஒன்று, நிறைய பேர் அதுக்கு நெகட்டிவாக பேசுவாங்க, பொறாமப்படுவாங்க, கேலி கிண்டல் செய்வாங்க, அல்லது உங்களுடைய பிளான்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்ஷனில் இறங்குறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள், காரணங்கள் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய திட்டங்களை பற்றி வெளியில் இருக்கக்கூடிய யாரிடமும் அறிக்கை செய்யாதீர்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதை காமிச்சிருங்க, அதை செயல் மூலமாக செஞ்சு காமிச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் உங்களை அதிகமாக தாக்கத்துக்கு உள்ளாக்கிய அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை எழுதும் போதே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நோட்ஸ் எடுத்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நடந்துருது. ரெண்டாவது, இதை வந்து ஒரு மெனக்கெட்டு கமெண்ட் நோட்ஸ் எல்லாம் போடணுமா அல்லது இதை வந்து கமெண்ட்டெல்லாம் போடணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எந்த ஒரு செயலை நீங்கள் மெனக்கெட்டு செய்கிறீர்களோ அதற்கான பிரதிபலன் உங்களுக்கு நிச்சயமாக, அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கட்டாயமாக கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத மனதில் உறுதியாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் டீச்சிங் சீரீஸில் வந்து அடுத்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற டிஸ்கஷனோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த புத்தகத்தை வந்து ஃபிசிக்கலாக புக்கை வாங்கி வச்சு படிக்கிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடுங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம், மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு பெஸ்ட் புக்கு என்ன அப்படின்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக். ஸோ இந்த புத்தகத்தை படிங்க, இந்த கருத்துக்களை வந்து அசை போடுங்க, இதை செயல்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்குங்க. நிச்சயமாக வெற்றி உங்கள் வசம். அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.